ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான முள்ளங்கி பொரியல். சாம்பார் சாதம், ரசசாதம், தயிர் சாதத்தோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைசஸ் கூடவும் எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஒரு ஈஸியான பொரியல் ரெசிபி. முள்ளங்கி வந்து நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த காய். இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது, நல்ல விட்டமின் சத்துக்கள் இருக்குது, அயன் சத்து அதிகம். பட் இந்த முள்ளங்கியில் வர ஒரு வாசனைக்கு வேண்டி நிறையா பேர் இந்த முள்ளங்கியை பொரியலெல்லாம் பண்ணுறதே இல்லை. இங்கே நான் ஷேர் பண்ணுற முள்ளங்கி பொரியலில் ஒரு தேங்காய் மசாலா சேர்த்து பண்ணுறோம். ஸோ முள்ளங்கி வாசனை பெருசாக வராமல் அந்த தேங்காய் மசாலா வாசனை நல்லா டாமினேட் ஆகி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்ல சுவையாக இருக்குங்க. முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு ஈஸியான பொரியலும் கூட. இப்போ வாங்க, அருமையான முள்ளங்கி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே ரெண்டு மீடியம் சைஸ் வெள்ளை முள்ளங்கி எடுத்துருக்கிறேன். இது கிட்டத்தட்ட 400 கிராம் இருக்குங்க. சிகப்பு முள்ளங்கிலையும் இதே மாதிரி மெத்தடில் நம்ம பொரியல் பண்ணலாம். இப்போ இந்த முள்ளங்கியை நல்லா தோல் சீவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முள்ளங்கியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துட்டோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு சின்ன சின்ன பீசஸ். அவ்வளோதாங்க, முள்ளங்கி ரெடி. இப்போ அடுத்தது தேங்காய் மசாலா ரெடி பண்ணிடலாம். இங்கே ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துண்டுகள் சேர்த்துக்கிறேன். துருவண தேங்காவாக இருந்தால் ஒரு நல்ல ஒரு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய். நீங்கள் உங்களுடைய கார டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக 1 துண்டு இஞ்சி நல்லா தோல் சீவிட்டு சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த சைஸ்க்கு இஞ்சி. இந்த இஞ்சி மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க. அப்போ டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே கருவேப்பிலை, நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை. இந்த இஞ்சி, பச்சை மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் நம்ம இப்படி தேங்காவோடு சேர்த்து துருவி சேர்க்கும் போது அந்த முள்ளங்கியோட வாசனையை இந்த வாசனையெல்லாம் டாமினேட் பண்ணிடும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். தண்ணி விடாமல் இந்த மாதிரி துருவின மாதிரி அரைச்சிக்கணுங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆக்க வேண்டாம், ஜஸ்ட் துருவி வச்சுருங்க. அவ்வளோதாங்க, நல்ல கமகமன்னு வாசனையோட தேங்காய் மசாலா ரெடி. அடுத்தது நம்ம பொரியல் தாளித்து விட்டுடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த முள்ளங்கி பொரியல் பர்டிகுலர்லி தேங்காய் எண்ணெயில் தாளித்து விடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுழுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுட்டு கூடவே 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்தாச்சு. அடுத்ததாக நல்ல ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கிறேங்க. இங்கே நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். 10-12 சின்ன வெங்காயத்தை நல்லா நறுக்கி சேர்த்தாச்சு. கூடவே 2 வரமிளகாவும் தாளிப்புக்கு சேர்த்தாச்சு. நான் இங்கே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்குறேங்க. இது டேஸ்ட் நல்லாயிருக்கும், பட்டு சின்ன வெங்காயம் இல்லைனா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சுங்க. இப்போ 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறேன். அடுத்ததாக 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயப்பொடி சேர்த்துக்கிறேங்க. இதுவும் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லது. இப்போ நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற முள்ளங்கியை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுருங்க. முள்ளங்கியை ஓரளவுக்கு நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ முள்ளங்கி வேக வைக்கிறதுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் இங்கே 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி அளவாக சேர்த்துக்கோங்க, ஏன்னா முள்ளங்கி சீக்கிரம் வெந்துடும். இப்போ உப்பு சேர்த்துடலாம். முள்ளங்கிக்கு உப்பு கொஞ்சம் கம்மியாக பிடிக்கும், பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டு வேக வச்சிடலாங்க. நல்லா 6-7 நிமிஷம் வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ 6-7 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். முள்ளங்கி நல்லா வெந்துருச்சுங்க, ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. நம்ம ஒன்று எடுத்து செக் பண்ணி பார்ப்போம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம அரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற தேங்காய் மசாலா சேர்த்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அது நல்லா இந்த தேங்காய் மசாலா சேர்த்து நம்ம வதக்கும் போது சுண்டி வந்துடும். ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுருக்கிற நல்லா அந்த வாசனையான தேங்காய் மசாலா முள்ளங்கி கூட சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருவாங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை கண்டிப்பாக சிம்மில் வச்சுட்டு இந்த பாத்திரத்துக்கான மூடியை போட்டு விட்டுருங்க. இன்னொரு 2 நிமிஷம் மட்டுமே இதை நல்லா வதங்கி வரட்டும். ஸ்டவ்வை மட்டும் கண்டிப்பாக சிம்மில் வச்சுருங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுறேன்.
வாவ், நல்ல கமகமன்னு வாசனையோட அருமையான முள்ளங்கி பொரியல் ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு ஈஸி சிம்பிள் ரெசிபி இது. முள்ளங்கி ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பொரியல் செஞ்சு பாருங்கள், எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக, ரொம்ப வாசனையாக, சூப்பராக இருக்குங்க. சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்தோடெல்லாம் அட்டகாசமாக இருக்கும். வெயிட் லாஸ் டயட் இருக்கிறவங்க இந்த பொரியல் மட்டுமே நிறையா சாப்பிடலாம், ரொம்ப நல்லது. அதே மாதிரி வாழைத்தண்டில் இருக்கிற மாதிரியே இதுலேயும் நிறைய நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்குங்க. ஸோ இந்த கிட்னி ஸ்டோன் ப்ராப்ளம் இருக்கிறவங்கெல்லாம் கூட இந்த முள்ளங்கியை நிறையா எடுத்துக்கலாம். முள்ளங்கியில் சட்னி பண்ணலாம், சாம்பார் பண்ணலாம், ஜூஸ் பண்ணலாம், கூட்டு பொரியல் எல்லாம் வேணாலும் பண்ணலாங்க. பொரியல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். முள்ளங்கி பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்ல சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.